இந்த தாய்நாட்டு மக்களுக்காக சேவை செய்திருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக இந்த இயக்கம் துவங்கப்பட்டு நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி தமிழர்குலசாமி அம்மா அவர்கள் இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்து உருவாக்கி சாமானியர்களெல்லாம் அரசியல் அங்கீகாரம் பெறுகிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை உருவாக்கி தந்தார்கள். அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி தொண்டர்களை பாரபட்சமின்றி சாதி சமய இன வேறுபாடின்றி அனைவரையும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக பாரபட்சமின்றி சீர்தூக்கி பார்க்கிற தாயன்பும் தலைமை பண்பும் கொண்டவராக சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதே போல இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கழக அமைப்பு ரீதியாக 75 மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டுள்ள அந்த கருத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாயுள்ளம் கொண்டு அதை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக நேரிலே வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான விவசாயிகளுடைய பாதுகாவலர், எளியவர், தூயவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொட்டதெல்லாம் துளங்குகின்ற முகராசிக்கும் கைராசிக்கும் சொந்தக்காரர். அண்ணன் எடப்பாடியாரருடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும் என்கிற கருத்து வலிமையாக வந்திருக்கிறது. என்னவென்று சிந்தித்து பார்க்கிற போது திருவிளையாடலில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது தாய் தந்தையர் விநாயகரி முருகனை அழைத்து இந்த உலகத்தை சுற்றி வருவதற்குத்தான் இந்த ஒற்றை ஞானப்படம் என்று சொல்லுகிற போது முருகன் தாய் தந்தையரின் பேச்சை கேட்டு உலகெல்லாம் சுற்றி வருகிற போது தாய் தந்தையரே உலகம் என்று தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி அவர் அந்த ஞானப்படத்தை பெற்றுவிடுவார். அதனால் முருகன் கோவித்து கொண்டு பழனியிலே போய் குடிகொள்வார். அதே போல் இயக்கம்தான் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக இயங்கி கொண்டிருக்கிற தொண்டர்களை பாரபட்சமின்றி பார்க்க வேண்டும், மதிநுட்பத்தோடு தலைவர்களை சுற்றி வருவர்களை நாம் முன்னிறுத்தக்கூடாது என்கிற அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் உழைப்பவர் உயர்ந்தவர் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு கையொப்பத்திலும் தன்னுடைய கொள்கையாக லட்சியமாக அதை சொல்வார்கள். ஆகவே உழைப்பவரை உயர்த்தி பிடிக்கிற உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை கடந்த 4 ஆண்டு கால அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பரிந்துரைகள், அவர் முன்னிறுத்த தொண்டர்களுடைய செயல்பாடுகள், கழகத்தின்மால் அவர்கள் காட்டுகிற அக்கறையைத்தான் அது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் பிரதான கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத போக்கினை மக்கள் மத்தியிலே தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான லட்சியம். அதை இன்றைக்கு மன உறுதியோடு, தைரியத்தோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, நிர்வாகிகளுடைய அந்த பேராதரவோடு அதை 100% தொண்டர்களின் மனநிறைவோடு செயல்படுத்தி வருகிற தலைமையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் மனதிற்கு இன்றைக்கு அவர் முழுமையாக நிறைந்திருக்கிறார்.